ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேமிலி ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். வாங்க. 5 முட்டை எடுத்திருக்கேன், மிளகு பொடி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், 2 வெங்காயம் கட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன், முட்டையை 5 உடச்சி ஊற்றிடுறேன். நான் முட்டையை நல்லா நுர பொங்குற அளவுக்கு கலக்கி விட்டுடுங்க. இப்போ தேவைக்கேற்ப நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக கலக்கியாச்சு. இப்போ தேவையான பொருட்கள் அத்தனையும் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா 2 பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டாச்சு, 1 சில்லி போடுறேன், பொடி பொடியாக நறுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அப்புறம் மிளகு பொடி போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு நான் தோசை கல் எடுத்து வச்சிடுறேன். அடுப்பில் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் விட்டுறேன். தேவைக்கேற்ப தோசைக்கல் ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகட்டும், அப்போ தான் கரெக்டாக எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து முட்டை கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து அந்த ஆனியன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் பரப்பி விட்டாச்சு வெங்காயத்தை ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, தோசைக்கல்லிருந்து சுற்றி அப்படியே கட் பண்ணி விட்டுங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் ஃபுல்லாக நான் சுற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் திருப்பி போட்டுடுறேன் ஆம்லேட். இது போல் நீங்கள் தட்டு வச்சு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பக்கம் வந்து வேகாமல் இருக்கும் இல்லையா, இப்போ மறுபடியும் அதை அப்படியே அதே தோசைக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே திருப்பி அப்படியே பாருங்கள், இப்போ நான் எப்படி போடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஆம்லேட். ஒரு பக்கம் 1 வந்து வெந்துடுச்சு, இப்போ அடுத்த சைடு போட்டிருக்கோம். கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட அப்படியே செய்யலாம். ஏன்னா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் அது போல் செஞ்சது. இப்போது பாருங்கள் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் திருப்பும் போது இதே போல் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதாங்க ஃபேமிலி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃபேமிலி ஆம்லேட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் அழகாக இருக்குது. பாருங்கள் கலர்ஃபுல் ஆம்லேட் இது தாங்க. இப்போது சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ணி சாப்பிட்றதுனால எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஆம்லேட் இது போல் நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஃபேமிலியில் அத்தனை பேரும் அழகாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆம்லேட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.